நீலகிரி மாவட்டம் குந்தைசபை கிராம மக்கள் பராமரிப்பில் இருந்த மகாலிங்கேஸ்வரா கோயிலை கடந்த 2020 ஆண்டு அறநிலையத்துறை தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டது. கோவிலுக்கு தக்கார் நியமனம் செய்தது. அதைத் தொடர்ந்து அறநிலையத்துறை கோயிலை விடுவிக்கவும் தக்கார் நியமனம் செய்யக்கூடாது என கூறி கிராம மக்கள் பஜனை பாடல் பாடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்து கோவில்களின் இடங்களை ஆக்கிரமிக்கும் அரசு மற்ற மதங்களின் இடங்களை ஏன் தொடுவதில்லை? மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு தக்கார் நியமனம் செய்த உதவி கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்க போலீசில் மனு கொடுக்க உள்ளோம் என ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் தெரிவித்தார். இந்து வழிபாட்டு தலங்களை அரசே வலுக்கட்டாயமாக ஆக்கிரமம் செய்து உள்ளது, ஆக்கிரமம் செய்துட்டு சொல்றாரு. சொன்னார்னா இது எவிடன்ஸா இல்லையா? அமைதியை நீங்க கெடுக்க வேணாம். கெடுத்தீங்க, உங்க அமைதியை வேற மாதிரி கெடுக்கும். கால வரும்போது கால வருவான், வருவீங்க வர மாட்டீங்க. இது டைரக்ட் ஆக்ஷன். ஈஸ்வரனுக்கு பிரச்சனை வரும்போது எங்க உயிர் என்ன சார்? கடுமையான வார்த்தையை சொல்றேன், எங்களுடைய மர்ம உறுப்பு மயிருக்கு சமம் சார். மற்ற எல்லாமே ஈஸ்வரனுக்கு பிரச்சனை, ஜெயிலு வாழ்க்கை என்னோட மர்ம உயிர் மயிருக்கு சமம். அது அப்படியே போடுங்க நீங்க வெளியே. மகாதேவனை வெளியே எடுக்கிறதா இருந்தா ஒண்ணு நீ வெளியேறணும், இல்ல நான் வெளியேறணும். நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். கோயில எடுப்பேன்றது பிச்சைக்காசு மாதிரி இருவது, இதெல்லாம் என்ன வார்த்தை? கண்டிக்க வேணாமா? கண்டிக்க வேணாமா? கண்டிப்பா கண்டிப்பா. என்னுடைய அதிகாரிகள் எனக்கு கீழே இருக்கிறவங்க ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டா நான் கண்டிக்க வேணாமா? ஊர்க்காரங்க கண்டிக்க வேணாமா? நான் கண்டிக்கவே மாட்டேன். அப்படின்னா நாங்க திமுகக்கு எதிரி அல்லவே இல்லை. ஆனா ஒரே ஒரு குடும்பம் ஏதோ பண்றது மாதிரி எனக்கு தெரியும். ஒரு குடும்பம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்து, லட்சம் இன்ட்டு கோடி, அதை காப்பாத்துறதுக்கு இப்படி செய்யறாங்களா இல்லையாங்கிறது எனக்கு ஒரு கவலையா இருக்கும்.